வணக்கம். தற்பொழுது நம்ம இந்திய அணி சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக கேப்டவுன் நியூலாந்து கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இந்த டெஸ்ட் சீரீஸ் யாருக்கு அப்படிங்கிறத நிர்ணயிக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான மூன்றாவது டெஸ்ட் போட்டி ஆட்டத்தில் இன்னைக்கு பரபரப்பான மூன்றாவது நாள் ஆட்டத்தை விளையாட இருக்கிறாங்க. இப்படி இருக்க நேற்று ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சவுத் ஆப்பிரிக்கா அணியின் கேப்டனான டீன் எல்கர், இப்போ கேப்டன் விராட் கோலி அவர் எடுத்த இந்த புத்திசாலித்தனமான முடிவால இந்த டெஸ்ட் போட்டி ஆட்டத்தில் சவுத் ஆப்பிரிக்கா அணி தோக்கிறதுக்கு தான் அதிக அளவில் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு, அது மட்டுமல்லாம இன்னைக்கோ நாளைக்கு கூட இந்த டெஸ்ட் போட்டி ஆட்டம் நிறைவடைஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த டெஸ்ட் போட்டி ஆட்டத்தை பத்தி சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் டீன் எல்கர் பாத்தீங்கன்னா அவர் இப்போ புலம்பி தள்ளியிருக்காரு. அதாவது முன்னதாக இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் பாத்தீங்கன்னா நான்காவது இன்னிங்ஸ்ல நம்ம இந்திய அணி சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக சுமார் 240 ரன்கள் வரைக்கும் வெற்றியின் டார்கெட்டா நிர்ணயிச்சிருந்தாங்க. ஆனா சவுத் ஆப்பிரிக்கா அணி ரொம்பவே சுலபமா அந்த ரன்னை சேசிங் செய்து நம்ம இந்திய அணிக்கு எதிர்பாராத ஒரு அதிர்ச்சி தோல்வியை கொடுத்திருந்தாங்க. ஆனா இப்போ தற்போது மூன்றாவது டெஸ்ட் போட்டி ஆட்டம் நடந்துகிட்டு இருக்க இந்த நியூலாந்து கிரிக்கெட் ஸ்டேடியத்தின் வரலாற்றை பொறுத்த வரைக்கும் நான்காவது இன்னிங்ஸ்ல இதுவரைக்கும் எந்த ஒரு அணியுமே பாத்தீங்கன்னா அவ்வளவு சுலபமா இந்த நியூலாந்து கிரிக்கெட் ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் சேசிங் செய்து ஜெயிச்சதே கிடையாது. அந்த அளவுக்கு நான்காவது இன்னிங்ஸ்ல இந்த நியூலாந்து கிரிக்கெட் ஸ்டேடியத்தின் பிச் ரொம்பவே ஒரு மோசமான பிச்சா மாறக்கூடும் அப்படின்னு இப்ப நியூலாந்து பிச் ரிப்போர்ட்டின் தகவல்கள் பாத்தீங்கன்னா தெரிய வந்திருக்கு. சோ இந்த விஷயத்த நேற்று ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரஸ் மீட்ல பேசியிருந்த சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் டீன் எல்கர் நான்காவது இன்னிங்ஸ்ல சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் போல ரன்னை சேசிங் செய்யறது அவ்வளவு சுலபமா இருக்க போறதில்ல அப்படின்னு டீன் எல்கர் சொல்லியிருக்காரு. மேலும் டாஸ் ஜெயிச்ச விராட் கோலி புத்திசாலித்தனமா அவர் இந்திய அணியை முதலாவது பேட்டிங் செய்ய வச்சது தற்போது சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு. சோ இதனால இப்போ இந்த டெஸ்ட் போட்டி ஆட்டத்துல சவுத் ஆப்பிரிக்கா அணி தோக்கறதுக்கு தான் அதிக அளவுல வாய்ப்புகள் இருக்கிறதா இப்போ பகிரங்கமா சவுத் ஆப்பிரிக்கா அணியின் கேப்டனான டீன் எல்கர் பாத்தீங்கன்னா இந்த தகவல்களை நேற்று ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சொல்லியிருக்காரு. சோ இப்போ கேப்டவுன் நியூலாந்து கிரிக்கெட் ஸ்டேடியத்தின் வரலாற்றை பொறுத்த வரைக்கும் நான்காவது இன்னிங்ஸ்ல கண்டிப்பா நம்ம இந்திய அணிக்கு போலிங் வீசி விக்கெட்டுகளை சுலபமா எடுக்கிறதுக்கு ரொம்பவே வசதியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வெளியாகி இருக்கு. சோ இந்த சான்ஸ் இப்ப நம்ம இந்திய அணி பயன்படுத்திக்கிட்டு இந்த டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்துல ஜெயிச்சு காட்டுவாங்களா, இதை பத்தி உங்களுடைய கருத்தை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.